Hi friends, welcome back to our channel City Samayal. இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மூளையின் திறனை அதிகரிக்கும் 5 உணவுகள் அதாவது 5 brain foods பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் skip பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலை தரக்கூடிய வீடியோவா இருக்கும். இப்போதான் நம்மளோட சேனல்ல முதன்முறையா வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலான City Samayal subscribe பண்ண மறந்துடாதீங்க. வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். brain foodsல நம்ம முதல்ல பார்க்க போறது இலவங்கப்பட்டை சின்னமன். இந்த லவங்கப்பட்டை எண்ணற்ற மருத்துவ குணங்கள் கொண்டது. அதுல முக்கியமானது வந்து மூளை பெட்டகம் அதாவது பிரைனர் அதோட பவரை வந்து இன்கிரீஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டது. பிளட் சுகர் ஸ்டேபிளா நமக்கு வச்சிருக்கும், நிலையாக வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம், மன இறுக்கம், பதட்டம் இதை எல்லாத்தையுமே போக்கக்கூடிய தன்மை இந்த லவங்கப்பட்டைக்கு இருக்கு. எப்பவுமே நம்ம மார்னிங் வந்து டீ சாப்பிடுவோம், அதுல வந்து ஒரு துண்டு அளவு இந்த லவங்கப்பட்டையை சேர்த்து நம்ம டீ சாப்பிடும்போது நமக்கு வந்து நம்மளோட பிளட் சுகர் அப்புறம் வந்து நமக்கு தேவையற்ற அந்த ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட் ஒரு எதை எடுத்தாலும் ஒரு பதட்டம் இருக்கும், அதெல்லாம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். முக்கியமான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மூளையினுடைய வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்தும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக், முட்டை. முட்டையில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. மஞ்சள் கருவில் விட்டமின் டி வந்து அதிகமாக இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு எக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. எக்கில் கொலைன் வந்து அதிகமாக இருக்குது. இந்த இதை வந்து நம்ம எக்கை சாப்பிடும்போது நம்ம பிரெயின் வந்து இந்த எக்கை வந்து அசிட்டைல் கொலைனாக கன்வெர்ட் பண்ணும். இது நம்மளோட பிரெயின் செல்ஸை ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ண வைக்கும். இதனால் மெமரி பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததான் நம்ம லஞ்சுக்கு, அதாவது ஒரு 12:30 இல்லைனா 1 o'clock நம்ம லஞ்சு சாப்பிடும்போது யோகட்டை நம்ம எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப ரொம்ப பயனை தரும். இந்த யோகட் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா பாக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன் மூலமாக தான் இந்த யோகட் கிடைக்கிறது. ஸோ எப்போவுமே லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பளவு நம்ம யோகட் சேர்த்துக்கும் போது நமக்கு மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த யோகட்டில் 8-10 grams அளவு ப்ரோட்டீன் இருக்குது. யோகட்டில் இப்போ வரக்கூடிய யோகட்டில் நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் அண்ட் கலர்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம். இருந்தாலும் நேச்சுரலான யோகட் ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். இதில் அதிகப்படியான விட்டமின் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வால்நட். வால்நட் அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா மனிதனுடைய மூளையினுடைய அமைப்பை போலவே இருக்கும். இந்த வால்நட்டுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா மற்ற நட்ஸு போலலாம் இருக்காது, கொஞ்சம் கசப்புத்தன்மை வாய்ந்தது. ஆனால் இதில் அதிகப்படியான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இது வந்து மெமரியோட பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இப்போ வந்து உங்களுக்கு தூக்கமே வரல, ரொம்ப தூக்கம் வர்றதுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து இதை கொஞ்சமாக பாலில் சேர்த்தோ இல்லை தேன் கலந்தோ நம்ம சாப்பிடும்போது அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் நமக்கு தெரியாமல் நமக்கு ஈஸியாக நமக்கு நைட்டு தூக்கம் வரும். இந்த வால்நட்டில் அதிகப்படியான மெலனின் சத்து இருக்குது. இது ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை கொண்டது. கடைசியாக 5வது நம்ம பார்க்கக்கூடிய பிரெயின் ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலந்த பால். இந்த மஞ்சள் கலந்த பால் நம்ம எப்போ எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தான் எடுத்துக்கணும். இந்த மஞ்சள் கலந்த பால் நம்ம குடிக்கிறதால நம்மளோட மெமரி பவர் வந்து கொஞ்சம் ஷார்ப் ஆகும். காய்ச்சல், இரும்பல், தும்பல், உடல் சோர்வு, தலைவலி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே நிவாரணின்னு சொல்லப்போனால் அந்த மஞ்சள் கலந்த பால் தாங்க, டர்மரிக் மில்க். இதை கோல்டன் மில்க்னு கூட சொல்லலாம். மூளையின் திறனை அதிகரிக்கும் 5 உணவுகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். காலையில் எந்திரிச்ச உடனே லவங்கப்பட்டை டீ, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை, மதியம் லஞ்சுக்கு யோகட், ஈவினிங் வால்நட், நைட்டு மஞ்சள் கலந்த பால். இந்த 5 உணவுப் பொருட்களுமே நம்மளுடைய மூளையின் திறனை அதிகரிக்கக்கூடிய சக்தி இருக்குது. இதையும் நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டு வரும்போது நீங்களே அதனுடைய பிரெயினுடைய ஆற்றலை உணர முடியும் உங்களால். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூல் கோயிங் இல்லைன்னா எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 months முன்னாடியே நீங்கள் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.